சேனல் மூலம் சிறுநீர் தகவல்கிறது டாக்டர் கமல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டெலிகம்யூனிகேஷன் செக்டார், ஐடிஐ லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் அண்டர்டேக்கிங் கம்பெனி. இதில் தான் வந்து கால் ஃபார் வந்திருக்கு. இதில் வந்து சிவிலுக்கும் வந்திருக்கு, போக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் ஐடிஐ லிமிடெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரைட் கார்னரில் வந்து இருக்கும். ஸோ இந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னென்ன லேட்டஸ்ட்டாக கேரியர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத இங்கே காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஏஇஇ டெப்டி மேனேஜர் மேனேஜர் இந்த போஸ்ட் தான் வந்து இப்போ 28/10 வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11/11/2021 இது நோட்டிஃபிகேஷன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு PDF ஃபார்ம் வரும். அப்புறம் அப்ளை ஆன்லைன், இது வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின என்ன டீட்டெயில்ஸ்ன்ற PDF வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் அந்த PDF. இந்த PDFல வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஐ லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் அண்டர்டேக்கிங். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் செக்டர். ஆக்சுவலாக இப்போ இந்த இது எதுக்கு எடுக்க போகிறாங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு 5G, IoT, M2M இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து ஒன்று இது பண்ண போகிறாங்க. டெக்னாலஜி வந்து அவங்க எரெக்ட் பண்ண போகிறாங்க. அந்த எரெக்ஷன் ப்ராசஸுக்காக தான் வந்து இந்த கால்பாரே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பீரியடுக்கு தான், கான்ட்ராக்ட் மாதிரி தான், டெனியூர் பேசிஸ் தான். ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஇ Grade 2 டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸு. இது வந்து 3 வேக்கன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க. ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 60% வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து மார்க் பண்ணிருக்கணும். எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்ததுன்னா 58% இருந்தால் போதுட்டுருக்காங்க. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எதுலன்னா சிவில் இன்ஃப்ரா ஃபார் டெலிகம்யூனிகேஷன் இன் அ லார்ஜ் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் கொஞ்சம் டெலிகம்யூனிகேஷன் சார்ந்த மாதிரி, இல்லை ஒரு சிவில் இன்ஃப்ரா மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, நான் கிரிமினல், எஸ்சி எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சு, டிஃபென்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அதே ஏஇ Grade 2 வந்து இது 9, பட் ஆனால் இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களுக்கான வேகன்சி தான் இது. இதுவும் அதே 2 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிலோ 30 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு தான். ஸோ இது வந்து 9 இயர்ஸ் வந்து உங்களுக்கு 6 இயர்ஸ் டெப்டி மேனேஜராக இருக்கணும், இல்லைன்னா 9 இயர்ஸ் வந்து மேனேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கணுன்றாங்க, இல்லை ஏஜ் வந்து 40 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குது. ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் இதில் 3 வேக்கன்சி இருக்குது. இது எங்கன்னா பெங்களூரில் தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் உள்ளவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கானது எதுவுமே கொடுக்கல. ஒன்லே ஒரு விஷயம் என்னென்னா ஒர்க்கிங் இன் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிவிலை பொறுத்த வரைக்கும். எலக்ட்ரானிக்ஸ்க்கு நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜர், டெப்டி மேனேஜருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 72,717, 65,000. இப்போ சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஇஇ ஆஃபீஸர் Grade 2 தான். இது வந்து 43,129, இதுதான் வந்து பேசிக் பே ப்ளஸ் டிஏ ப்ளஸ் HRA அப்படின்ற மாதிரி மினிமம் பே ஸ்கேல் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் பே ஸ்கேல் வந்து 8,600 ரூபாயிலேருந்து 14,600 ரூபா மினிமம் பேசிக்ஸ். இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீ ரிவைஸ்டு 43,199 ரூபா கிடைக்கும் அப்படின்றாங்க. இது இந்த 3 சேர்த்து 43,000 கிடைக்குன்றாங்க. அது போக உங்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டு, இல்லை கிராஜுவேட்டி, கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் கொடுப்போன்றிருக்காங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, கேன்டீன் சப்சிடிஸ், மேகசின் அலவுசன், அப்புறம் HRA வந்து போட்ரஸ் கொடுப்போன்றிருக்காங்க. 30 நாள் ஏர்ன் லீவு, 12 நாள் வந்து கேஷுவல் லீவ் கொடுப்போன்றிருக்காங்க. அப்புறம் குரூப் இன்சூரன்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக பிக்ஸ் அலவன்சஸ் இது எல்லாமே கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் கொடுப்போம். டிஏ வந்து பார்த்திங்கன்னா 371.5% வந்து பேசிக் பேலேருந்து அண்ட் அப்ளிகபிள் HRA கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் நேஷனலாக இருக்கணும்னு இருக்காங்க.
ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்கள் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் பிரகாரம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அந்த ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் லிமிட் எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேலே கொடுத்தது ஃபாலோ பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது, அதாவது இன்டர்வியூ யாரை செலக்ட் பண்ணுறது, எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோமா இல்லை பார்ஷியலாக ஃபில் பண்ணுவோமா, இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேன் வாஷ் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ வர்றப்போ ஒரு அப்ராப்ரியேட்ல இல்லை ஒரு லோயர் லெவல் கிரேடாக இருந்ததுனாலும் அந்த டெசிக்னேஷனுக்கு வந்தப்பறம் நாங்கள் வந்து சேலரி ட்ரான் பண்ணுறதை கொடுத்து நாங்கள் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சிஜிபிஏ ஓஜிபிஏவாக இருந்ததுன்னா ஆஸ் பர் யூனிவர்சிட்டி நாம் பிரகாரம் பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கான ப்ரொசீஜர் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டிஸ்பியூட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது கோர்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் பெங்களூர் தான் வந்து அந்த இதில் தான் ஜுடிஷியரில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியிருக்காங்க. அவங்களுடைய சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஐடிஐ வெப்சைட்டில் போடுவோம், நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வெப்சைட்டை வந்து ரெகுலராக செக் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து எல்லாம் ஆஸ் பர் ரூல்ஸாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டேட்டாஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து எந்த ரிலாக்ஸேஷனும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியை வந்து என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டோட சேர்த்து இந்த கீழே கொடுத்துருக்க ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் ஐடிஐ லிமிடெட் ரிஜிஸ்டர்ட் கார்பரேட் ஆஃபீஸ் ஐடிஐ பவன் தூர்வாணி நகர் பெங்களூர் இருந்ததுக்கு நீங்கள் அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 11/11/2021 முடியுது. ஆஃப்லைன் நீங்கள் அதை அனுப்புறது எப்படின்னா 15/11 அவங்க கைக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எதுவுமே பணம் கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பி என்னென்ன வேணும்னா எல்லா மார்க் ஷீட் வேணும், 10th 12th, அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய லாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியுடைய பேசிக் பே என்ன வாங்கினீங்க, ஸ்கேல் பே என்ன வாங்கினீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும். எஸ்சிஎஸ்டி அதுனா அந்த சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதாவது நீங்கள் அனுப்புகிற சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் வந்து இன்டர்வியூ அப்போ நீங்கள் அதை காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ரீசெண்டாக உள்ள ப்ரிஸ்கிரைப்டு அத்தாரிட்டிகிட்ட வந்து நீங்கள் வாங்கணுன்றாங்க. இடபிள்யூஎஸும் அதே மாதிரி ஆஸ் பர் நாம்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அனக்ஷர் 1 வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், இடபிள்யூஎஸ் எப்படி நீங்கள் வாங்கணுன்றத அனக்ஷர் 1 நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட இதில் டேட் அவங்களோட டிஓபிடி சர்க்குலரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அனக்ஷர் 1 நாங்கள் கொடுத்துருக்கோம்ன்றாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் அதே மாதிரி கண்டிஷன் தான், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அதே மாதிரி கண்டிஷன் தான். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்து அங்கே உங்களுடைய எம்ப்ளாயர்ட்டே நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அவங்க கொடுத்துருக்குது, டேட்டட் வந்து 28/10 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஸ்கோப்ஸ் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அதை அப்ளை பண்ணி ஒரு நல்ல பே ஸ்கேல் நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.